ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குது, புதுசாக வர்ற கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம எப்படி செக் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்காக இருந்தாலும் ஓகே. ஏன்னா நிறைய ஸ்கீம் எல்லாம் வர டைமில் நம்ம டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதோ இல்லைனா நமக்கு யாருமே சொல்கிறது கிடையாது, அதில் எப்படி பார்க்கணும்னு சொல்லி தர போகிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக உங்களுக்கு வந்து மை ஸ்கீம் ஓகேயா நான் டைப் பண்ணோன்னே எனக்கே அது வந்துருச்சு, அதாவது myscheme.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், தமிழ் வந்து கிடையாது. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஸ்கீம் ஃபார் யூ அப்படின்னு இருக்குது, இதில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாய்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாய்க்காக நான் செலக்ட் பண்ணேன், பாய் இல்லைனா ட்ரான்ஸ்ஜெண்டர், மூணு கேட்டகிரியில் அதாவது மூணு ஜெண்டரில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மேல் கொடுக்குறேன். இப்போ ஏஜ் வந்து இதில் சின்ன குழந்தை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா 1 இயரில் இருக்க குழந்தைக்கு இருந்தே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22 கொடுக்கு, இப்போ ஒரு 25 கொடுக்கலாம், ஒரு 25 கொடுத்துட்டேன். நீங்கள் உங்களோட ஏஜ் கரெக்டாக கொடுத்துக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்னு கேட்குது. அப்போ நீங்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குது. மேக்ஸிமம் எல்லாம் தமிழ்நாடாக இருப்பீங்க, அப்போ தமிழ்நாடு கொடுத்துக்கங்க. அர்பன் ஆர் ரூரல், அர்பன்னா வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களோ, ரூரல்னால் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களான்னு கேட்குது. அப்போ மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கிறவங்க இருக்கலாம், சப்போஸ் இப்போ நான் வந்து ரூரல் கொடுக்குறேன், ரூரல் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அப்போ இதில் வந்து அதாவது கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் என்ன கேட்டகிரியில் வருவீங்க, ஜென்ரலில் வருவீங்களா இல்லை பிசியில் வருவீங்களா இல்லைனா ட்ரைபல்ஸ் அதாவது ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ட்ரைபல்ஸில் இருந்து வருவாங்களா அப்படிங்கிறதோ இல்லை எஸ்சி ஆர் எஸ்டியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் எதில் வருவீங்களோ, அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜென்ரல் சூஸ் பண்ணுறேன், இல்லைனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் எது வேணால் சூஸ் பண்ணலாம், நான் ஜென்ரல் கொடுத்து போகிறேன். உங்களுக்கு என்ன கேட்டகிரி வரீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட், உங்களுக்கு வந்து ஏதாவது உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கை கால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லைனா கேட்குறாங்க. அப்போ மென்டலி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லி நோன் கொடுத்துடலாம், நோன் கொடுத்துரும். அடுத்தது வந்து டூ யூ பிலாங் டு மைனாரிட்டி, மைனாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆப்ஷன்னா நமக்கு யாருக்குமே வராது. மைனாரிட்டியில் யாரெல்லாம் வருவாங்கன்னா இந்த ஐக்கன் கொடுத்துப்போம், முஸ்லீம், சிக்கு, அப்புறம் கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட்டு, ஜைனன், இப்போ இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி, நீங்கள் வந்து மைனாரிட்டிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மைனாரிட்டி வந்து எஸ் கொடுக்கலாம், நான் வந்து நோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டான்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 25 ஏஜில் யாரும் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, மேபி சரி அப்போ நான் ஒர்க்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்டாக இருந்தாலும் உங்களோட ஏஜை பொறுத்து நீங்கள் ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம். இப்போ எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் அன்எம்ப்ளாய்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல் கேட்டகிரி, அதாவது பிபிஎல் ஆனால் உங்களுக்கு வந்து கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் வந்து ரேஷன் கார்டு இருக்கும், ஏபிஎல் பிபிஎல்லான்னு கேட்கும். இப்போ இது பிபிஎல் வர்றீங்களான்னு கேட்டால் எங்கள் வீட்டில் ஏபிஎல் கார்டு, அதனால் வந்து நான் பிபிஎல்னு கொடுத்துட்டேன், பிபிஎல்ல நோ கொடுத்துட்டேன். அப்போ வந்து ஃபேமிலியோட இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஃபேமிலியோட இன்கம் வந்து மேபி நம்மளோட ரேஷன் கார்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்து என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 மட்டும் போடுறேன், உங்களோட ஃபேமிலிக்கு என்ன இன்கமோ அதை மட்டும் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே போகிறோம். அடுத்தது வந்து எனக்கு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் எலிஜிபிள் இருக்குன்னு காமிக்கிறாங்க. சோஷியல் வெல்ஃபேர் அட் எம்ப்ளாய்மெண்ட்டில் 15 ஸ்கீம் இருக்குது, பேங்கிங் ஃபினான்ஷியலில் 9 ஸ்கீம்ஸ் இருக்குது, ஹெல்த்தில் வந்து 8 ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் 6 ஸ்கீம்ஸ் வருது, பிஸ்னஸில் வந்து 5 ஸ்கீம்ஸ் வருது. இப்போ எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன், ப்ளீஸ் செலக்ட் எ கேட்டகரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸை நான் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது பிறப்பு காமிக்கும். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷ்தி பரியோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற ஸ்கீம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிளாக இருக்கோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்கீமாக பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொயிர் உத்யாமி யோஜனா அப்படின்னு ஒரு கூட இருக்குது, அதாவது மினிமம் வந்து இதெல்லாம் பிஸ்னஸ் ஐடியாஸாக இருக்கும். கயிறு மேக்கிங், கயிறு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்லாம் வில்லேஜில் அப்படின்னா இந்த மஞ்சியெல்லாம் வச்சு கயிறு தயாரிப்பாங்களா, அப்போ அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுனா கூட உங்களுக்கு வந்து இது எலிஜிபிளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தெரியாத வெப்சைட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கிறது ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு தர்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி. இது உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வேல்யூபிள் இல்லைன்னு தோன்றது ஒரு சிலருக்கு வந்து வேல்யூபிள் அப்படிங்கிறது வந்து தோணலாம், அவங்களுக்கு ஏதாவது இதனால் பெனிஃபிட்ஸ் இருக்கலாம், ஸ்கீம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இந்த வெப்சைட் நீங்களும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்றேன், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். மேபி இது தமிழ்லேயும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது.